ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா அட்டாமிக் கிளாக். இது என்ன அட்டாமிக் கிளாக்? நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பெண்டுலம் கிளாக் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வீட்டில் இருக்குது. தென் வால் கிளாக் கூட நம்ம வீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளாக் கூட இருக்குல்ல. ஸோ இப்படி தான் வந்துட்டு நார்மலாக வந்து இது என்னென்னா அட்டாமிக் கிளாக். அப்போ வந்து ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் டைம் மெஷர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு டைம் மெஷர் பண்ணுறோம். இது எங்கே யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொன்னால் ஜிபிஎஸ். நம்ம ஃபோனில் வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு காமிக்கலாம். ஸோ அந்த ஜிபிஎஸ் காமிக்கிறது வந்துட்டு அட்டாமிக் கிளாக்ஸோட வந்து சிங்க்ரோனைஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு வருங்க. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்குறோம். அந்த அட்டாமிக் கிளாக்ஸ்னால் என்ன, அது வந்துட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுது? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட டைம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ டைம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க, டைம் என்னென்னு கேட்குறோம்னா, நீங்கள் என்ன எல்லாருமே வந்து காமனாக என்ன நம்ம மணி பார்த்து சொல்லுவோம், பட் வந்து ஆக்சுவலாக டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு புதுசாக ஒன்று ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது வந்து ஒவ்வொரு இது வந்துட்டு டெஃபினேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் கூட கமெண்ட்ல சொல்லலாம், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வாட்சில் வந்துட்டு ஒரு டைம் ஓடிட்டு இருக்கு, இப்போ வந்து 12 o'clock வச்சுக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு 1 o'clock ட்ரெயின் பிடிக்கணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்களை வாட்ச் வந்து 1:00 காமிக்கணும், ஓகேவா? அதேமாதிரி வந்து ட்ரெயினில் அந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ட்ரெயின் வந்துட்டு 1 o'clock இருக்கணும். ஸோ வந்துட்டு ரெண்டு மேட்ச் ஆனால் தான் உங்களால் ட்ரெயின் வந்து பிடிக்கணும். ஒருவேளை உங்களை வாட்ச் டிலே ஆகிடுச்சுன்னா ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்தால் ட்ரெயின் மிஸ் ஆயிடும், ஓகேவா? இல்லைன்னா வாட்ச் வந்து முன்னாடியே ஓடுது, நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணணும், ஓகேவா? இல்லைன்னா வந்து ட்ரெயினுக்கு இது டைம் வந்துட்டு ஒரு 2 minutes, இல்லைனா ஒரு 10 minutes 12:45 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து வந்து 12:45 வந்து அதுக்கு 1:00 காமிச்சிச்சுன்னா முன்னாடியே வந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடக்கல. ஸோ இப்போ ட்ரெயின் வந்துட்டு இப்போ 12:01 நடக்கணும்னா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு அது அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ், அது வந்துட்டு இன்னொரு ஸ்டேஷனை பொறுத்து, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து சிங்க்ரோனைஸ் ஆகி தான் வந்து நடந்துட்டுருக்கு காமனா. தென் இது வந்துட்டு எதை வந்து நம்ம காமனாக வந்து ஒபே பண்ணுறோம்னா, எதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்மளோட எர்த்து வந்து பூமியை சுற்றி வர்றது தானே பார்க்குறோம். அதாவது வந்து எர்த்து வந்து ஒரு சுற்று சுற்றிருச்சுன்னா என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு 1 day, ஓகேவா? 24 hours சொல்லுவோம். அது வந்துட்டு 23 hours, அதில் வந்துட்டு மினிட்ஸ் அப்படி வருதுல. ஸோ அதை விட்டு நம்ம ரவுண்டாக 24 hours செஞ்சுக்கலாம். இதுவே வந்துட்டு ஒன்ஸ் வந்து சூரியன் வந்து சுற்றி வந்துருச்சுன்னா 365 days, ஓகேவா? இது வந்து அப்படியே ஃபாலோ ஆகிடுது. இதுலேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு எர்த் வந்து ரொட்டேஷன் வந்து ஸ்லோவாகிட்ருக்குது, ஓகேவா? ஸ்லோவாகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு பல லட்ச வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து வந்துட்டு நம்மளுக்கு 24 hours 24 மணி நேரம் வந்துட்டு 25 மணி நேரம் ஆயிரும், ஓகேவா? இது வந்து எதை பொறுத்து மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்த்து வந்து ஸ்லோவாக சுற்றுறதுனால வந்துட்டு மாறிது. இப்போ எர்த்துலேயே வந்துட்டு எனக்கு ஒரு டைம் இருக்கும், அதுவே வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்கவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு டைம் யூரோப்பியன், ஒரு டைம் யூஎஸ்ஏ, இங்கேயே வந்துட்டு இவ்வளோ இது வந்து வேறையாட்டிருக்கு. தென் வந்துட்டு இப்போ வந்து டைம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, எனக்கு ஒரு டைம். அது எது பொறுத்து இருக்குன்னா, நம்ம வந்து உணர்றது, நம்ம வந்து ஃபீலிங் பண்ணுறது பொறுத்தவங்க. நான் வந்துட்டு இந்த டைமில் தான் வந்து இருக்கிறேன், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 hours, எனக்கு வந்துட்டு மணி வந்து 3 மணி ஆகுது. அதே வந்துட்டு யூரோப்பியனில் இருக்கவங்களுக்கு 11:30 12:30 இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து ரீஜன் வந்து மாறிட்டுருக்கு. இது வந்துட்டு நம்மளுக்கு இங்கேயே இதில் இவ்வளோ டைம் இருக்குது. இதே வந்து ஒரு 1000 கோடிக்கணக்கான மைல்ஸ், கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிளானட், ஸ்டார்ஸ், தென் வந்து இந்த பிளாக் ஹோல், அதுலலாம் பார்த்திங்கன்னா டைம் வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தே வந்து ஸ்லோவாக இருந்தனால வந்துட்டு டைம் வந்துட்டு 1 hour வந்துட்டு அதிகமாகுது. ஸோ இதுவே வந்துட்டு கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுல வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்சை வந்து நம்மளால் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்டாமிக் கிளாக்ஸ் அது எப்படி இருக்கும், ஆட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ ஆட்டம்ஸ் வந்துட்டு நிறைய ஆட்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ எந்த ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பின்னாடியே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டம்ஸ், இந்த அணுவில் வந்துட்டு என்ன இருக்குன்னு தெரியணுமா, காமனாக என்ன தெரியணுமா, ப்ரோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நடுவில் இருக்குது, தென் வந்துட்டு அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும், ஓகேவா? ஸோ இது வந்து அப்படியே இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வந்துட்டு தூக்கி வைக்கணும், அதாவது ஒரு பொருள் வந்து தரையில் இருக்குது, அது தூக்கி டேபிளுக்குன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அது எனர்ஜி கொடுத்து தான் வந்து நம்ம டேபிள் மேலே வைக்க முடியுமா? ஸோ இப்போ எனர்ஜி கொடுத்து மேலே தூக்கி வச்சோம்னா அது என்ன, ஹையர் எனர்ஜிக்கு போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம கொடுத்த எனர்ஜி வாங்கிட்டு அது மேலே போனோம்னா அது ஹையர் எனர்ஜி. ஸோ அதேமாதிரி வந்துட்டு ஆட்டம்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸில் இருக்குல்ல, எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஒரு ஹையர் எனர்ஜி போகல. ஸோ அந்த ஹையர் எனர்ஜி போகிற வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு ஹையர் எனர்ஜி எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எது காமனாக இப்போ வந்துட்டு எந்த ஆட்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CCM-133 ஓகேவா. ஸோ இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஆட்டமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க, அதாவது எனர்ஜினா ஹீட் ஓகேவா, ஹீட் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அது வேப்பர் ஆகும், வேப்பர் ஆகிட்டு வந்துட்டு அது ஒரு சேம்பர் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வேப்பர் ஆகிட்டு உள்ளே வந்து அனுப்புகிறாங்க வேக்யூமில். வேக்யூமில் வந்துட்டு சில இதுக்கு வந்துட்டு அந்த ஹையர் எனர்ஜிக்கான இது கிடச்சிருக்கும், சில இதுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ வந்து அதை வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஹையர் எனர்ஜி கிடச்சிருக்கோம்ல, ஸோ அது வந்து இன்னொரு ரீஜனில் என்ட்ரி ஆகுது. அந்த ரீஜனில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் இருக்கும் ஓகேவா. மைக்ரோவேவ்ஸ்னால் பெருசாக இல்லை, நம்ம மைக்ரோவேவ் ஓவன் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்குல்ல, ஸோ அந்த மைக்ரோவேவ்ஸ் தான் ஓகேவா. அது வந்து நிறையா ஃப்ரீக்வன்சிஸில் வந்து இருக்கும், குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ் ஓகேவா. ஸோ அந்த மைக்ரோவேவில் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஆக்சிலேஷன் ஆகும். ஆக்சிலேஷன் எப்படின்னா ஒரு வேவ், நார்மலாக வந்துட்டு ஒன்று வைப்ரேட் ஆகிறது, இல்லை வந்துட்டு நம்ம வேவ் சைன் வேவ்ஸ் இல்லைன்னா ஏசி ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் 50 Hz சொல்கிறோம்ல, ஸோ அதில் வந்துட்டு ஒரு வேவ் அந்த மாதிரி தான் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ஆக்சிலேஷன் வந்து நடந்துட்டுருக்குங்களா. ஸோ அந்த ஆக்சிலேஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பெருசாக இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா. 9192631770 ஓகேவா, அந்த ஆக்சிலேஷனில் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த சிசிஎம் ஆட்டம்ஸ் வந்து அந்த இதுக்கு போனோன்னா அதுவும் வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அந்த ஆக்சிலேஷன் வந்து அட்டைன் ஆகும் ஓகேவா. ஸோ அந்த ஆக்சிலேஷன் வந்து அட்டைன் ஆச்சுன்னா அது வந்து 1 செகண்ட் ஓகேவா. ஒரு சிசிஎம் ஆட்டம் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிசிஎம் ஆட்டம் வந்துட்டு நான் ஒரு பெரிய நம்பர் சொன்னேன்ல, அவ்வளோ ஆக்சிலேஷன் நடந்துருச்சுன்னா அதுதான் வந்து 1 செகண்ட் ஓகேவா. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பில்லியன் டிஜிட்ஸில் தான் இருக்குது ஓகேவா, கோடிக்கணக்கான டிஜிட்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து 1 செகண்ட் ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஆக்சிலேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து டிடெக்டரில் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, தன் ஆக்சிலேஷன் பட்டு அந்த இதில் வந்து பட்டோன்னா சரி 1 செகண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இதுதான் வந்துட்டு நடக்குது. இதில் வந்து ஏன் வந்துட்டு சிசிஎம் ஆட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. முன்னாடி வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாங்க, ருபீடியம் யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அட்வான்ஸாக ஃபைன்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற அட்டாமிக் கிளாக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது வந்து சிசிஎம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிசிஎம் அந்த 133 சிசிஎம் வந்து நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது. சிசிஎம் 133 ஆட்டம் வந்துட்டு ஸ்டேபிள் ஐசோடோப் ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேபிள் ஐசோடோப்னா என்னென்னா கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அதாவது நம்ம முன்னாடி வந்து நான் ஹீட் கொடுக்குறேன்னு சொல்லணும்ல, அப்போ வந்துட்டு அது டிஸ்மேண்டில் ஆகி அந்த ஆட்டம் வந்து டிஸ்மேண்டில் ஆகி அதாவது அந்த ஆட்டம் வந்து வேறு ஏதாச்சும் ஆட்டமாக சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும், வேற ஏதாச்சும் ஐசோடோப் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சிசிஎம் அந்த 133 வந்து ஒபே பண்ணு. தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு மற்ற ஆட்டம்ஸோட கம்பேர் பண்ண போகிற இந்த ஐசோடோப் வந்து ரொம்ப வந்து ஸ்டேபிளாகவும் இருக்குது. தென் வந்துட்டு இது வந்துட்டு ஈஸியாக காமனாக வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து இதாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஆக்டிவாக வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது முக்கியமான என்ன ப்ராப்பர்ட்டினு வச்சுங்க, நான் வந்துட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு போகணும்ல, அது வந்துட்டு கம்மியான எனர்ஜிலே போகணும், அது வந்து மைக்ரோவேவில் போகிறனால வந்துட்டு ஸோ வந்துட்டு இந்த இது வந்து ஒபே பண்ணுதுன்னு சொல்லிட்டு சிசிஎம் அந்த 133 வந்து ஆட்டம் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு வேர்ல்டு அட்டாமிக் கிளாக்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 400 இருக்குது, அதில் வந்துட்டு சிசிஎம் இந்த 133 ஆட்டம் ஐசோடோப் தான் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு ஃபைனாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கோம். இதில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஆட்டம் இந்த சிசிஎம் கிளாக் வந்து அட்டாமிக் கிளாக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்ஏல வந்துட்டு இருக்குது. ஸோ அது பேர் என்னென்னா NIST F1 ஓகேவா. NIST வந்துட்டு அந்த ரிசர்ச் பண்ண லெபார்ட்டி அவங்களோடது, இந்த F1 வந்து இதோட பேர் ஓகேவா, இது வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளாக் யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ எரர் வரும் அப்படின்னு, இப்போ வந்து நான் சொன்ன ஒரு லட்சக்கணக்கான வருஷத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 1 hour வந்து சேஞ்ச் ஆயிரும்ல. ஸோ இந்த கிளாக் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 crore வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா 1 second எரர் தான் வருமாம். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 3 crore வருஷம் தள்ளி இருக்கிற ஒரு பிளானட், அது ஓகேவா, லைட் இயர்ஸ் பிளானட் தள்ளி இருக்கிற இதில் பார்த்தோம்னா 1 second தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமாமா. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கே. ஸோ இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் வருமானு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக் கிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அது என்ன கிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இங்கே சொன்னல மைக்ரோவேவ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிஎம் வந்துச்சு, அது வந்துட்டு சிசிஎம் இல்லாமல் ஸ்ட்ராண்டியம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 எலமெண்ட் இருக்குது, அந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டு
விசிபிள் லைட் நம்ம வந்து பார்க்குறோம்ல, ஸோ அந்த ஆப்டிக்கல் லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு வைப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இதோட வந்து 100 times வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு 3 கோடி வருஷம் அப்புறம் வந்து தள்ளி இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறது தானே வந்து 1 second வந்து வேரியாகும். அது வந்துட்டு ஒரு 1000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற டிஸ்டன்ஸாக வந்து 1 second வேரியாகும். ஸோ இது கேட்கவே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இது தெரியவே தெரியாது, நம்ம என்ன சும்மா வந்து GPS யூஸ் பண்ணுவோம், என்னமோ வந்து லொக்கேஷன் காமிக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பட் வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ இது இருக்குது. ஏன்னா வந்து சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா தள்ளி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அது அப்போ அப்போ வந்துட்டு 1 secondலாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. 0.01 second, 0.02 seconds வந்துட்டு தான் வந்துட்டு வேரியாகும். அதுவே வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இப்போ இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம GPS வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும், நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும், இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் போகும்போல் பை பை.